வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தற்பொழுது நாம் பார்க்க போவது சீதாப்பழத்தின் மருத்துவ பயன்கள் பற்றியது. சீதாப்பழத்தின் வெளி தோற்றம் வித்தியாசமாக இருந்தாலும் அதன் உட்பகுதியில் உள்ள வெள்ளை நிற சதைப்பகுதி மிகவும் இனிப்பாக இருக்கும். அதோடு சீதாப்பழம் நல்ல மணத்தையும் கொண்டது. இத்தகைய சீதாப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிம சத்துக்களும் உள்ளதால் அது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வழங்கும். உங்களுக்கு சீதாப்பழத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் இனிமேல் சீதாப்பழம் சாப்பிடாமல் இருக்க மாட்டீர்கள். சீதாப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கனிம சத்துக்களும் உள்ளதால் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வாரி வழங்கும். இங்கு சீதாப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஆஸ்துமா. சீதாப்பழத்தில் வைட்டமின் B6 வளமாக உள்ளது. இச்சத்து மூச்சுக்குழாய் அழற்சியை குறைக்கும் மற்றும் ஆஸ்துமா பிரச்சனை அண்டாமல் பாதுகாக்கும். கண்கள். சீதாப்பழம் கண் பார்வையின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், ஏனெனில் இதில் ரிபோஃப்ளெவின் மற்றும் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. ஆர்த்ரிடிஸ். சீதாப்பழத்தில் மக்னீசியம் அதிகம் உள்ளது. இது மூட்டுக்களில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நீக்கி ஆர்த்ரிடிஸ் அபாயத்தை குறைக்கும். மேலும் இப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் தசைகள் பலவீனமானது தடுக்கப்படும். செரிமான பிரச்சனை. சீதாப்பழத்தில் காப்பர் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது செரிமானத்திற்கு மிகவும் நல்லது. மேலும் இந்த பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும். சர்க்கரை நோய். சீதாப்பழத்தில் இருக்கும் அதிகப்படியான நார்ச்சத்து உடல் சர்க்கரையை உறிஞ்சும் வேகத்தை குறைத்து டைப் 2 சர்க்கரை நோய் வருவதற்கான அபாயத்தை குறைக்கும். கஸ்டர்ட் ஆப்பிள் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் சீதாப்பழத்தின் தோல், விதை, இலை, மரப்பட்டை என அனைத்துமே அரிய மருத்துவ பண்புகளை கொண்டது. சீதாப்பழத்தில் வைட்டமின் சி, கால்சியம் சத்து மிகுதியாக காணப்படுகிறது. நீர் சத்து அதிகம் காணப்படுகிறது. இது தவிர மாவு சத்து, புரதம், கொழுப்பு, தாது உப்புக்கள், நார்ச்சத்து, பாஸ்பரஸ், இரும்பு சத்து போன்றவை இப்பழத்தில் அடங்கியுள்ளன. இத்தகைய சத்துக்கள் அடங்கிய சீதாப்பழத்தின் முக்கியமான மருத்துவ குணங்கள். சீதாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதயம் வலுப்படும். குழந்தைகளுக்கு சீதாப்பழம் கொடுத்து வர எலும்பு உறுதியாகும், பல்லும் உறுதியாகும். சீதாப்பழம் இரத்த உற்பத்தியை அதிகரித்து உடலுக்கு வலிமையை தருகிறது. சீதாப்பழத்தை உட்கொண்டால் தலைக்கும் மூளைக்கும் செல்லும் இரத்த ஓட்டம் சீராகும். இதன் மூலம் குழந்தைகளின் கவனிக்கும் திறன், நினைவாற்றல் அதிகரிக்கும். சீதாப்பழ விதைகளை பொடியாக்கி சம அளவு பொடியுடன் பாசிப்பயிறு மாவு கலந்து தலையில் தேய்த்து குளித்து வர முடி மிருதுவாகும், பேன்களை ஒழித்துவிடும். சிறிதளவு வெந்தயம், சிறு பயிறு இரண்டையும் இரவு ஊற வைத்து பின்னர் காலையில் அரைத்து இதோடு சீதாப்பழ விதை பொடியை கலந்து தலையில் தேய்த்து ஊறிய பின்னர் குளித்து வர தலை குளிர்ச்சி பெறும், முடியும் உதிராது, பொடுகு காணாமல் போகும். சீதாப்பழ விதை பொடியோடு கடலை மாவு கலந்து எலுமிச்சை சாறில் குழைத்து தலையில் தேய்த்து ஊறிய பின்னர் குளித்து வர முடி உதிராது. சீதாப்பழ மரத்தின் இலைகள் மருத்துவ குணம் கொண்டவை. இலைகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட கஷாயம் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துகிறது. சீதாப்பழ மரத்தின் வேர் கருசிதவை கட்டுப்படுத்துகிறது. மேலும் இது போன்ற ஆரோக்கிய செய்திகளை அறிய வீடியோவில் கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.